பனு குரைதாவினுடைய யூதர்களோடு யுத்தம் முடித்தவுடன் தன்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். யா ரசூலல்லாஹ், வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் இன்றைக்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிகழ்வினால் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சென்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸில் வரும், சட்டையை கூட அணியாமல் சாதிபுனுமுஆத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுதவராக இப்பொழுது கூடாரத்திற்குள் வருவார். அந்த சாதிபுனுமுஆதினுடைய தொண்டை குழிக்குள் இப்பொழுது அவனுடைய உயிர் இப்பொழுது அடைக்க ஆரம்பித்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்பொழுது அந்த சாதிபுனுமுஆதினுடைய அந்த ஜிப்பா ரத்தம் பீடிவிட்டதினால் அந்த ஜிப்பா இப்பொழுது கலர ஆரம்பித்துவிடும். இப்பொழுது அந்த ரத்தத்தினுடைய இமாம் புகாரி பதிவு செய்வார், அந்த ரத்தம் மீண்டும் கொப்பளிக்க ஆரம்பிக்கும். அந்த மதீனாவினுடைய வீதிகளில் எல்லாம் அந்த ரத்தம் இப்பொழுது ஓட ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சாதிபுனுமுஆதை தன் தோல் மீது போட்டவராக இன்றைக்கு தரக்கூடிய படிப்பினை இந்த சாது மாத்திரம்தான். இன்றைய தினத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த சாதை பற்றி மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோல் மீது போடுவார்கள். இப்பொழுது அந்த சாதிபுனுமுஆத் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கண்ணை பார்ப்பார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று அவர் கலிமா சொன்ன நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கையிலேயே இப்பொழுது ஷஹாதத்தை அடைந்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அந்த சாதிபுனுமுஆதினுடைய கண்ணை மூடுவார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், தாரை தாரையாக அல்லாஹ்வுடைய தூதர். காரணம், இவர்தான் மதீனாவில் இஸ்லாம் வருவதற்கு காரணமானவர். இவர்தான் தன்னுடைய மதிப்பான இடத்தை விட்டு கொடுத்தவர். இவர்தான் தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்தவர். இவர்தான் பதிலில் சொன்னார், நீங்கள் இந்த கடலில் சாக சொன்னால் நாங்கள் சாக தயாரா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பின்னால் என்று பாதுகாத்த நபித்தோழர் அவரினுடைய அந்த ஜனாசாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் தாரை தாரையாக அழ ஆரம்பிப்பார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹு அனஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மதீனாவில் எந்த நபித்தோழர்களுக்கும் நாங்கள் அழுததில்லை இந்த சாதிபுன் முஆதினுடைய மரணத்திற்கு முன்னால். அந்த அளவிற்கு சாதிபுன் முஆதினுடைய மரணத்தினால் முழு மதீனாவும் அழுது கொண்டிருந்தது. மதீனா முழுவதும் அழுகையினுடைய சப்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் தன் கரத்தால் அந்த சாதிபுன் முஆதை தூக்குகிறார். இமாம் இப்னு மாஜா பதிவு செய்கிறார், தன் கரத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கஃபன் செய்வார். தன் கரத்தால் அல்லாஹ் தூதர் தன் தோல் மீது போட்டவராக சாதிபுன் முஆதை தூக்குவார். இப்பொழுது சஹாபாக்கள் அந்த ஜனாசாவினுடைய கட்டிலை தூக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தென்னி தென்னி நடக்க ஆரம்பிப்பார். தன்னுடைய காலை முழுமையாக வைக்காமல் தூக்கி தூக்கி நடப்பார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் தென்னி தென்னி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்வார், இவரினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மலக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் தெரியுமா இந்த சாத்? யார் தெரியுமா இந்த சாத்? இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இவர் மரணித்து விட்டார் என்று அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் கேட்டவுடன் அந்த வானவர்களே நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள் சாதிபுன் முஆதினுடைய மரணத்தினால். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழ வைப்பார். தொழுததற்கு பிறகு தன் தோல் மீது அல்லாஹ்வுடைய தூதர் போட்டவராக இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கபர் குழியில் தன்னுடைய மகளுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் இறங்கியதில்லை. இந்த சாதிபுன் முஆதை தன் தோல் மீது போட்டவராக இப்பொழுது கபர் குழிக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் இறங்குவார். தன்னுடைய கரத்தை கொண்டு அந்த சாதை கபர் குழியில் வைப்பார். ஒரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்படும், அந்த துணியை அகற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவரினுடைய நெற்றியில் அல்லாஹ்வுடைய தூதர் முத்துவார். இப்பொழுது கபரில் வைத்தவுடன் திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் என்று கத்துவார். திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்வார். இப்பொழுது தன்னுடைய கரத்தால் இந்த சாதை அடக்கம் செய்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள் நபித்தோழர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், இன்றைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை பார்த்தோம், இன்றைக்கும் இல்லாத ஒரு சத்தத்தை கேட்டோம், இன்றைக்கும் இல்லாமல் கபரில் நீங்கள் நின்று கொண்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்களே. அப்பொழுது இந்த சாதிபுன் முஆதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், யார் இந்த சாதிபுன் முஆத்? மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சஹாபி யார் இந்த சாதிபுன் முஆத்? எம்முடைய கபரினுடைய நிலைமை என்னவாகும்? வாருங்கள், இந்த சாதிபுன் முஆதினுடைய கபர் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் என்று கத்தினார்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் கபரிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று கத்தினார்? அதற்கு முன்னால் அந்த சாதிபுன் முஆதை தெரிந்து கொள்ளுங்கள். யார் இந்த சாதிபுன் முஆத்? மதீனாவில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர். யார் இந்த சாதிபுன் முஆத்? தன்னுடைய பதவியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தவர். யார் இந்த சாதிபுன் முஆத்? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர். யார் இந்த சாதிபுன் முஆத்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவரினுடைய மரணத்தால் அர்ஷினுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த சாதிபுன் முஆத்? இவரினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக
வேண்டி 70,000 மாணவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். யார் இந்த சாதி இப்னு முஆத்? அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் புகாரி பதிவு செய்கிறார், நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் ஒரு பட்டு துணியை கையிலே தடவி பார்த்துக் கொண்டு ஆச்சரியமாக தடவுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாஜபூனே, இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? சாதி இப்னு முஆத்தினுடைய கரத்தில் அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தில் ஒரு கைக்குட்டையை கொடுப்பான். அந்த கைக்குட்டையினுடைய மதிப்பு உலகத்தில் உள்ள எல்லா பட்டிகளை விட உயர்வானது என்பதாக நாளைக்கு மறுமையில் சாதி இப்னு முஆத் சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய கைக்குட்டை உலகத்தில் உள்ள எல்லா பட்டிகளை நீந்திவிடும் என்று பெருமை பேசினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யார் இந்த சாதி இப்னு முஆத்? நபி இவரினுடைய மரணத்திற்காக வேண்டி கண்ணீர் வடித்தார். யார் இந்த சாதி இப்னு முஆத்? தன் கரத்திலே நபியினுடைய கரத்திலே சகாதத்தை அடைந்தவர். யார் இந்த சாதி இப்னு முஆத்? அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கரத்தினால் குளிப்பாட்டப்பட்டவர். யார் இந்த சாதி இப்னு முஆத்? அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கரத்தினால் கஃபன் செய்யப்பட்டவர். யார் இந்த சாதி இப்னு முஆத்? அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார். யார் இந்த சாதி இப்னு முஆத்? தொழுகை நடந்ததற்கு பிறகு தன் தோள் மீது போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கபரிலே இறங்கினார். தன் மகளுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர், ருக்கையா தன்னுடைய மகள் இறந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கபரிலே இறங்கவில்லை. ஆனால் இந்த சாதி இப்னு முஆத்தினுடைய ஜனாசாவை தன் தோள் மீது போட்டு கபரிலே இறங்கினார். யார் இந்த சாதி இப்னு முஆத்? தன் கரத்தால் அந்த துணியை பிரித்து இவரினுடைய நெற்றியிலே அல்லாஹ்வுடைய தூதர் முத்தினார். அந்த சாதி இப்னு முஆத் கபரில் இறக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இவருக்கு இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இந்த கபருக்கு தெரியாது வந்தவர் சாத் என்பதாக. கபரினுடைய தன்மை என்ன தெரியுமா? கபரினுடைய தன்மை என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை நல்லவராக இருந்தாலும் முதலில் உங்களை வைத்து விட்டால் அந்த கபர் நெருக்க ஆரம்பித்து விடும். அதே போன்றுதான் இந்த சாதையும் நெருக்கி வைத்து விட்டது. நான் பார்த்தேன், இத்தனை மதிப்புக்குரிய இந்த சாதையுமா இந்த கபர் விடவில்லை என்று சுபஹானல்லாஹ் என்று நான் கத்திவிட்டேன். உடனே அந்த கபர் உணர்ந்து கொண்டது, வந்தவர் சாத், வந்தவர் அர்ஷினுடைய ரஹ்மான், அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் கூட இவரினுடைய ஜனாசாவை இவரினுடைய மரணத்தை கண்டு நடுங்கினார்கள் என்பதை இதற்கு பிறகுதான் இந்த கபர் உணர்ந்தது. அதற்கு பிறகு அந்த கபர் அவருக்கு வழிவிட்டது. லவ் நஜா கபரன், இந்த ஒட்டுமொத்த பூமியில் இந்த கபர் ஒருவரை நெருக்காமல் இருக்க வேண்டுமே. ஆனால் அதற்கு தகுதியானவர் இந்த சாதுதான். அவரை கூட இந்த கபர் விடவில்லை. என்னுடைய நிலைமை என்ன? உங்களுடைய நிலைமை என்ன? இத்தனை சிறப்புள்ள இந்த நபி தோழரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், லவ் நஜா கபரன், லவ் நஜா கபரன், ஒருவனை இந்த கபர் நெருக்காமல் இருக்க வேண்டுமையானால் அதற்கு தகுதியானவர் இந்த சாது தான். ஆனால் அந்த கபர் அவரை கூட விடவில்லை என்று சொன்னால் என் தாயினுடைய கபர் என்ன நிலைமையில் இருக்கிறது? என் தந்தையினுடைய கபர் என்ன நிலைமையில் இருக்கிறது? என் சொந்தத்தினுடைய கபர் என்ன நிலைமையில் இருக்கிறது? எந்த நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த கபரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இத்தனை மதிப்புக்குரிய இந்த சாதையே ஜிபிரில் வந்து இறங்கி சொல்கிறார், அரசில் உள்ளவர்கள் எல்லாம் வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவரினுடைய மரணத்தினால் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒட்டுமொத்த வானவர்களும் இவரினுடைய மரணத்தினால் துக்கப்பட்டார்களே. ஆனால் அவரினுடைய கபரை கூட இந்த அவரினுடைய ஜனாசாவை கூட இந்த கபர் விடவில்லை என்று சொன்னால் எம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன என்று இந்த அகல் யுத்தத்தில் இருந்து இந்த அஹ்சாபினுடைய இந்த யுத்தத்தில் ஷஹீதான இந்த உம்மத்தினுடைய அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்நாளில் ஒரே ஒருவரை பார்த்து மாத்திரம்தான் தலைவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உதித்தார்கள். உலகத்தில் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் தலைவர், அல்லாஹ்வுடைய தூதரை தலைவர் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன் ஒட்டுமொத்த வாழ்நாளில் ஒரே ஒருவரை பார்த்துதான் கூமு இலா செய்திக்கும், நம்முடைய தலைவர் வருகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஆனால் அது இந்த சாதி இப்னு முஆத்து தான். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தலைவரே என்று அழைத்தார்களே. ஆனால் அத்தனை மதிப்புமிக்க நபித்தோழர் எல்லாம் இந்த அகலினுடைய யுத்தத்தில், பதிலிலே ஆயிரக்கு நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள் ஷகீதாயிருக்கலாம், உஹதிலே நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள் ஷகீதாயிருக்கலாம், ஆனால் இந்த அஹ்சாபில் ஒரே ஒரு நபித்தோழர் தான் ஷகீதானால், ஆனால் அவரினுடைய ஈடுக்கு லட்சம் நபித்தோழர்கள் ஈடுபட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நபித்தோழர் இந்த அகலினுடைய யுத்தத்திலே மரணித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அகல் யுத்தத்தை விட்டு முடித்து விட்டு வெளியேறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும், இதற்கு பிறகு மக்காவாசிகள் எம்மை தேடி வரமாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இனி மக்காவை தேடி செல்வோம்.